ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. சூடான வடச்சட்டியில் கல்லுப்பை போட்டு பாருங்கள். வாங்க, எதுக்காக இந்த கல்லுப்பை வந்து சேர்க்குறாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து கத்தி வாங்கி யூஸ் பண்ணுவோங்க. யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அதோடய ஷார்ப்னஸ் வந்து குறைஞ்சிருங்க. அந்த மாதிரியெல்லாம் குறையாமல் நம்ம வாங்கின போது எப்படி நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புது ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தி நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகுங்க. இதுக்காக நம்ம வந்து தனியாக வந்து காசு கொடுத்து கத்தியை ஷார்ப்னஸ் பண்ண தேவையே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சே வந்து நம்ம கத்தியை வந்து நல்லாவே ஷார்ப்பாக பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ கப் வச்சுருப்போங்க. வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா சில நாள்லையே பார்த்திங்கன்னா அது பார்க்குறக்கே வந்து டல்லான மாதிரி இருக்குங்க. புதுசு போலவே இருக்காதுங்க. நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்கிறதுனால அப்படியே டல்லான மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதெல்லாம் கொஞ்சமாக நல்ல தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வினிகர் சேர்க்குறேங்க. வினிகர் வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. ஒரு கால் டம்ளர் போல் வினிகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ வினிகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த லிக்யூடு சேர்க்குறோமோ அந்த லிக்யூடு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து விம் ஜெல் சேர்க்குறேங்க. சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க. நம்ம சேர்த்துன விம் ஜெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி டம்ளர் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா டம்ளரையும் வந்து நல்லா சேர்த்து இந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த டீ கப்பெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. பாருங்கள், மறுபடியும் 2வது டைம் நான் நல்ல தண்ணி ஊற்றி 1 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு பாருங்கள், பார்க்குறக்கு எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுவோங்க. அது வாங்கும்போது நல்லா பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அது பார்க்குறக்கே பழசு மாதிரி ஆன மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த ஒரு பொருளை வச்சே இந்த பேகை புதுசு போல் மாற்றிக்கலாங்க. அது வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வேஸ்லின் தாங்க. இந்த 5 ரூபாய் வேஸ்லின் போதுங்க நம்ம பேகை நல்லா புதுசு போல் ஆக்கிறதுக்கு. இப்போ இந்த வேஸ்லின் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஜிப்பு போடுற இடத்துல எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜிப்பு போடும்போது சரிங்க, நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக வந்து இருக்குங்க.
அதே மாதிரி ஜிப்பு ரொம்பவே உங்களுக்கு டைட்டாக இருக்குது, ஜிப்பே போட முடியலனாலும் சரிங்க, இந்த மாதிரி வேஸ்ட்லின் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே ஓப்பன் பண்ண வருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை போட்டு நல்லா வறுத்து வறுத்து பாருங்கள். ஏன் இந்த மாதிரி வறுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வந்து கல் உப்பும் வாங்குவாங்க, சால்ட் உப்பும் வாங்குவாங்க. சால்ட் உப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்குங்க. இதே கல் உப்பு வாங்கி நம்மளே வீட்டில் வந்து பவுட்ரு பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கடையில் வாங்கினா எப்படி இருக்கோ அதே மாதிரி வீட்லேயும் வந்து நம்ம கல் உப்பு சால்ட் உப்பு செய்யலாங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கல் உப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கல் உப்பு வந்து நல்லா சூடாகணுங்க, அது வரைக்கும் வந்து இந்த கல் உப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கல் உப்பு கையில் எடுத்தீங்கன்னா கல் உப்பில் நல்லா சூடு இறங்கியிருக்கணுங்க, அந்தளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கல் உப்பு அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறது கூட இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா கல் உப்பில் கொஞ்சம் கூட வந்து தண்ணியே விடாதுங்க, நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க, கல் உப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள், கல் உப்பில் நல்லாவே சூடு தெரியணுங்க. பாருங்கள் நல்லா சூடாறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து கீழே வச்சிடலாங்க, நல்லா சூடு ஆறுட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த முறையில் வந்து நீங்கள் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா கல் உப்புலேருந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டே வராதுங்க, நல்லா உப்பு வந்து நல்லாவே நைஸாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் உப்பு நல்லாவே நைஸாக அரைச்சிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோபை அம்மு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.